Dear students, in the class, stoichiometric base, some problems we will solve. Stoichiometric is what we have seen in the video. So, we will solve the problems we solve. First problem is, how many moles of hydrogen is required to produce 10 moles of ammonia? அதாவது 10 மோல்ஸ் ஆஃப் அமோனியா நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதா நம்மளுடைய க்வெஸ்சன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இக்வேஷன் எழுதணும். இப்போ இக்வேஷன் எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, அமோனியா ப்ரொடியூஸ் ஆகுது அப்படி தானே. இப்போ அமோனியா ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அமோனியாவோட ஃபார்முலா தெரிஞ்சுட்டுருக்கோம், என்னது NH3. இப்போ அமோனியாவில் என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது அண்ட் ஹைட்ரஜன் இருக்குது. அமோனியா ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா ஸோ வாட் ஆர் த எலமெண்ட்ஸ் நீடட், நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். இப்போ நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் நம்ம N2H2 தான் போடுவோம். அதாவது நம்ம எலமெண்ட்ஸில் ஜென் வரக்கூடியது எல்லாமே, இப்போ ஜென்னில் என்ன வரும், நைட்ரஜன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன். இதே மாதிரி இன்னொன்று கொஞ்சம் ஹாலஜன்ஸ் காம்பவுண்ட்னு நம்ம சொல்லுவோம். வாட் ஆர் ஹாலஜன்ஸ், ஹாலஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃப்ளூரின், குளோரின், ப்ரோமின் அயோடின் இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் தான் நம்ம டோட்டலாக என்ன சொல்லுவோம், ஹாலஜன். இப்போ இதிலே கடைசியில் ஜென் முடியுது அப்படிதானே. இப்போ இந்த ஜென் முடியக்கூடாது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், 2-2, அதாவது N2H2O2, அதே மாதிரி ஃப்ளூரின், குளோரின், ப்ரோமின் எல்லாமே 2-2 தான் போடுவோம். ஸோ நைட்ரஜனும் ஹைட்ரஜன் நமக்கு அமோனியா ப்ரிப்பேர் பண்ண தேவைப்படுதுன்னா நம்ம எடுக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இல்லைன்னா ரியாக்டன்ஸ் என்னெல்லாம் இருக்கணும், நைட்ரஜனும் ஹைட்ரஜனும். ஸோ நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் கம்பைன் ஆகும்போது தான் நமக்கு அதிலிருந்து என்ன கிடைக்குது, அமோனியா ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ இந்த எக்வேஷனை பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ நைட்ரஜன் இங்கே 2 இருக்குது, இங்கே நைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, 1 தான் இருக்குது. ஸோ எக்வேஷன் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு 2 போட்டுக்கிறோம். அப்போது நைட்ரஜன் 2 பேலன்ஸ்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் பாருங்கள், எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது, 2×3 6 ஹைட்ரஜன். இங்கே எவ்வளோ ஹைட்ரஜன் தான் இருக்குது, 2 ஹைட்ரஜன் தான். ஸோ ஒரு 3 போட்டோம் அப்படின்னா இங்கே என்ன ஆகிடும், ஹைட்ரஜன் பேலன்ஸ்ட் ஆகிடும். இப்போ நமக்கு இக்வேஷன் என்ன கிடைச்சிருக்கு, N2+3H2 gives 2NH3. இப்போ நம்ம ஸ்டோக்கியோமெட்ரிக் கால்குலேஷன், அதாவது ஸ்டோக்கியோமெட்ரி பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் மோட்ஸில் நம்ம எப்படி சொல்லலாம், 1 mole ஆஃப் நைட்ரஜன் and 3 moles of hydrogen combined together to produce 2 moles of ammonia. அப்படி தானே சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி நமக்கு க்வெஸ்சனில் பாருங்கள், எவ்வளோ ஹைட்ரஜன் கேட்டிருக்காங்க, அமோனியா ப்ரிப்பேர் பண்ண. அப்புறம் நமக்கு கேட்டிருக்கக்கூடியது இந்த அமோனியா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் தேவை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய க்வெஸ்சன். இப்போ நம்ம இதிலேருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், 2 moles of ammonia prepare பண்ணும் அப்படின்னா, ஸோ டு ப்ரொடியூஸ் 2 moles ஆஃப் அமோனியா 3 moles ஆஃப் H2 இருக்கும் அப்படி தானே. 2 moles ஆஃப் அமோனியா, 3 moles ஆஃப் H2 நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு இதிலேருந்து 2 moles ஆஃப் அமோனியா கிடைக்குது. அப்போ நம்ம க்வெஸ்சன் என்னது, 10 moles ஆஃப் அமோனியா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் தேவை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய க்வெஸ்சன். இப்போ என்ன பாருங்கள், இப்போ ஒரு ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இதை அமோனியா போட்டுக்கலாம், அமோனியா, இது ஹைட்ரஜன். இப்போ என்ன சொல்லியிருக்கோம், நம்ம க்வெஸ்சன்ல இக்வேஷன்லேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோம், 2 moles ஆஃப் அமோனியா, 2 moles ஆஃப் அமோனியா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் தேவைப்படுது, 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் தேவைப்படுது. அப்படின்னா 10 moles ஆஃப் அமோனியா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ மோல்ஸ், எவ்வளோவா நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம் இதானே. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 2x = 3×10 அப்படி தானே. 2×x = 3×10. இப்போ x = என்ன போட்டுக்கலாம், x = 3×10/2. இதுதான் அவங்க டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க, கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேர்ஃபோர் டு ப்ரொடியூஸ் 10 moles ஆஃப் அமோனியா is equal to 3 moles ஆஃப் என்னது வெறும் ஹைட்ரஜன் அப்படி தானே. அப்போ எழுதிக்கலாம், 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் டிவைடட் பை 2. அப்படி தானே, 2ங்கிறது எதோட மோல்ஸ், அமோனியாவோட மோல்ஸ். ஸோ 2 moles ஆஃப் அமோனியா இன்டூ, இங்கே ஒரு இன்டூ தானே இருக்குது, இன்டூ டென்னுங்கிறது என்னது, அமோனியாவோட மோல்ஸ். ஸோ 10 moles ஆஃப்
அமோனியா NH3. இது உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு தான் நான் இந்த மெத்தடிக்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். இப்போ இங்கேயே கேன்சல் பண்ணாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஒரு 1 2 5 2 10. ஸோ டோட்டல் 3 × 5 எவ்வளோ வந்தது? 15. ஸோ ஆன்சர் 15 மோல்ஸ் ஆஃப் என்னது? ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் தானே கண்டுபிடிக்கிறோம். அப்போது ஆன்சர் என்னது? 15 மோல்ஸ் ஆஃப் moles of hydrogen is hydrogen or argon. அவ்வளோதான் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர். இங்கே வேணும்னா கேன்சல் பண்ணிக்கோங்க. இங்கே அதே சேம் தான். இப்போ நம்ம moles of ammonia கேன்சல் ஆகிடும். இப்படி தானே? இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 10 இருக்குது. ஸோ 2, ஸோ 3 × 2 5 இது, சாரி இது 5 × 2 10. ஸோ 3 × 5 15. ஸோ 15 மோல்ஸ் ஆஃப் இங்கே என்னது இருக்குது? ஹைட்ரஜன். ஸோ 15 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனாக இருக்கும். செகண்ட் கொஸ்டின் பார்க்குறேன். கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ்டு பை த கம்பஷன் ஆஃப் 32 கிராம் ஆஃப் மீத்தேன். அதாவது 32 கிராம் ஆஃப் மீத்தேன் இப்போ கிராமில் தந்திருக்காங்க. அப்படி தானே? நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ நம்ம எதில் கன்வெர்ட் பண்ணணும்? மாஸில் கன்வெர்ட் பண்ணணும். கிராமில் தந்திருக்காங்கன்னா மாஸ். நெக்ஸ்ட் என்னது? அப்போ 32 கிராம் ஆஃப் மீத்தேன், மீத்தேன் ஃபார்முலா CH4. இப்போ மீத்தேன் கம்பஷன் எரியும் போது, எரியணும் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக ஆக்சிஜன் இருக்கணும். இப்போ ஆக்சிஜன் கூட மீத்தேன் கம்பைன் ஆகி அது எரியும் போது அதுலேருந்து எவ்வளவோ வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ எவ்வளோ 32 கிராம் ஆஃப் மீத்தேன் எரியுது அப்படின்னா அதுலேருந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறதா நம்மளுடைய க்வெஸ்சன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம், இல்லைன்னா இக்குவேஷன் எழுதிக்கலாம். இப்போ மீத்தேன் கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? கம்பஷன் ஆஃப் மீத்தேன், மீத்தேன் ஃபார்ம்லாம் என்ன சொன்னேன்? CH4. கம்பஷன் நடக்கணும் அப்படின்னா இட் மஸ்ட் ரியாக்ட் வித் ஆக்சிஜன். ஆக்சிஜன், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் மீத்தேன் கம்பஷன் பண்ணும். வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது. ப்ரொடியூஸ் ஆஃப் வாட்டர்னால் என்ன பொருளாக? H2O. இப்போ பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் கம்பைன் ஆகி நமக்கு வாட்டர் கிடைக்குது அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடியது என்னது? ஹார்பன் இருக்குது. இப்போ இந்த ஹார்பன் ஆக்சிஜன் இருந்தது அப்படின்னா இட் மஸ்ட் ப்ரொடியூசஸ் கார்பன் டை ஆக்சைடு. கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு என்னதான் வெளியே போகுது? ஒரு கார்பன் டை ஆக்சைடு கேஸாக வெளியே போகுது. புரிஞ்சுதான்? இப்போது இந்த இக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ இங்கே கார்பன் 1 இருக்குது, இங்கே கார்பன் 1 இருக்குது. ஸோ பேலன்ஸ்டாக இருக்குது. இப்போ ஹைட்ரஜன் செக் பண்ணுங்கள், இங்கே ஹைட்ரஜன் 4 இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது? 2 தான் இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம 2 போட்டுக்கலாம். இப்போ 2 × 2 4 ஹைட்ரஜன் ஆகிடுச்சு. ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது? இங்கே 2 இருக்குது, இங்கே 2, இங்கே ஒரு 2 இருக்குது. அப்படி தானே? அப்போ 4 ஆக்சிஜன் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே ஒரு 2 போட்டுக்கலாம். இப்போ ஸ்டோக்கியோமெட்ரிக் இக்குவேஷன் படி இதை எப்படி சொல்லிக்கலாம்? 1 மோல் ஆஃப் மீத்தேன் கம்பைன் வித் 2 மோல் ஆஃப் ஆக்சிஜன் டு ப்ரொடியூஸ் 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் 2 மோல்ஸ் ஆஃப் வாட்டர். அப்படி தானே? இப்போ நம்ம கிராமில் கேட்டிருக்காங்க. அப்படி தானே? இதோட மீத்தேன் என்ன சொல்லி நம்ம இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸில் தான் சொல்லியிருக்கோம். அப்படின்னா இதோ கிராமில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? கன்வெர்ட் பண்ணணும். இப்போ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடியது யாரெல்லாம்? மீத்தேன். ஸோ மீத்தேன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? மீத்தேனும் வாட்டரோட மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸில் இருந்து மாஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ இட்ஸ் மாலிகுலர் மாஸ். இப்போ மீத்தேனுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். இப்போ CH4 இருக்குது, அப்படி தானே? CH4 மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கலாம். ஹார்பன் எவ்வளவு? 12. இப்போ நிறைய ப்ராப்ளத்தில் பார்த்துருக்கோம், ஹார்பன் 12 ப்ளஸ் ஹைட்ரஜன் 1. எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது? 4 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 12 ப்ளஸ் 4 × 16. ஸோ 16 கிராம் மோல் பவர் -1. இதே மாதிரி வாட்டருக்கு கண்டுபிடிக்கலாம், H2O. இப்போ ஹைட்ரஜனுக்கு 1 நமக்கு தெரியும். ஸோ 2 × 1 ப்ளஸ் ஆக்சிஜன் எவ்வளவோ? 16. ஸோ 2 × 1 2, 2 + 16 18. ஸோ 18 கிராம் மோல் பவர் -1. இப்போ மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், அப்படி தானே? நெக்ஸ்ட் பாருங்கள், இதை மாஸில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன சொன்னோம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ இட்ஸ் மாலிகுலர் மாஸ். அப்போது CH4 நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவோ நம்ம இக்குவேஷனில் பார்த்துக்கலாம்.
எவ்வளவு மோல்ஸ்னு சொன்னா 1 மோல் ஆஃப் மீத்தேன் அப்படிதானே அப்ப மாஸ்ல கன்வர்ட் பண்ணும்போது மாஸ் ஆஃப் மீத்தேன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இன்டு இட்ஸ் மாலிகுலர் மாஸ் மாலிகுலர் மாஸ் என்னது 16 கிராம் மோல் பவர் மைனஸ் 1 சோ எவ்வளவு கிடைக்கும் 16 கிராம் மோல் பவர் மைனஸ் 1 இதே மாதிரி வாட்டருக்கு பார்த்துக்கலாம் வாட்டரோட மாலிகுலர் மாஸ் 18 இருக்கு இதோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு இருக்கு 2 இருக்கு So, in order mass கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் 2 into 18 So, total எவ்வளவு 36 கிராம் மோல் பவர் மைனஸ் 1 இப்போ இது எப்படி எழுதிக்கலாம் கம்பஷன் ஆஃப் 16 கிராம் மீத்தேன் ப்ரொடியூசஸ் 36 கிராம் வாட்டர் அப்படிதானே இப்போ நம்ம நேரம் என்ன சொன்னோம் மோல்னு சொல்லும்போது 1 மோல் ஆஃப் மீத்தேன் ப்ரொடியூசஸ் 2 மோல் ஆஃப் வாட்டர்னு சொன்னோம்ல இது இப்போ நம்ம மாஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது எப்படி சொல்லலாம் 16 கிராம் ஆஃப் மீத்தேன் எவ்வளோ கிராம் வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு 36 கிராம் ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம கொஸ்டின் என்னது 16 கிராம் ஆஃப் மீத்தேன் 36 கிராம் ஆஃப் வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க 32 கிராம் ஆஃப் மீத்தேன் எவ்வளோ வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின் ஸோ நம்ம நேரம் எழுதுன மாதிரி நம்ம எழுதிக்கலாம் ஈஸியாக உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்காக பாருங்க இப்போ நான் மீத்தேன் போட்டுக்கிறேன் CH4 நெக்ஸ்ட் என்னது வாட்டர் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க மீத்தேன் நமக்கு எவ்வளோ கிடைச்சது 16 கிராம் ஸோ 16 கிராம் ஆஃப் மீத்தேன் ப்ரொடியூசர்ஸ் எவ்வளோ கிராம் 36 கிராம் ஆஃப் வாட்டர் அப்படின்னா நம்ம கொஸ்டில் என்னது கொஸ்டில் என்ன கொடுத்துருக்காங்க 32 கிராம் ஆஃப் மீத்தேன் ஸோ இங்கே போட்டுக்கலாம் 32 கிராம் ஆஃப் மீத்தேன் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதா நம்முடைய கொஸ்டின் இப்போ முன்னாடி எடுத்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் பண்ணும்போது என்ன வரும் 16 × x இப்போ 16 × x இஸ் ஈக்குவல் டு 32 × 36 32 × 36 இப்போ எக்ஸ் இங்கே வச்சுக்கலாம் அப்படின்னா என்ன வரும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 32 × 36 டிவைடட் பை 16 ஸோ இது வந்து டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மாதிரி எழுதணும்னா எப்படி எழுதிக்கலாம் 36 கிராம் ஆஃப் என்னது வாட்டர் அப்படி தானே அது அப்படியே எழுதிக்கோங்க 36 கிராம் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை 16 16ங்கிறது எதோட கிராம் மீத்தேனோடது ஸோ 16 கிராம் ஆஃப் மீத்தேன் CH4 × இங்கே இன்ட்டு தானே போட்டிருக்கோம் இன்ட்டு 32ங்கிறது என்னது கிராம் ஆஃப் மீத்தேன் ஸோ 32 கிராம் ஆஃப் மீத்தேன் இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் மீத்தேனுங்கிறது CH4 அப்படி தானே CH4 இப்போது 16 இது எவ்வளவு 2 times ஸோ கிராம் ஆஃப் மீத்தேன் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் ஸோ எவ்வளோ இருக்குது 36 × 2 எவ்வளோ கிடைக்கும் நமக்கு 72 கிராம் ஆஃப் வாட்டர் ஆஃப் ரெட் பொருள் தான் என்னது அப்போ 32 கிராம் ஆஃப் மீத்தேன் எடுக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ கிராம் ஆஃப் வாட்டர் அதிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகும் 72 கிராம் ஆஃப் வாட்டர் அதிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகும் தேர்ட் க்வெஸ்சன் பண்ணுங்க ஹவு மச் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ப்ரொடியூஸ்ட் வென் 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் இஸ் ஹீட்டட் கம்ப்ளீட்லி அண்டர் ஸ்டாண்டர்டு கண்டிஷன்ஸ் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் எடுக்கிறோம் அப்படின்னா அதை ஹீட் பண்ணும்போது எவ்வளவு வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது கவனிக்கணும் கால்சியம் கார்பனேட் எப்படி கொடுத்துருக்காங்க மாஸில் கொடுத்துருக்காங்க அப்படி தானே அதில் என்ன கேட்டிருக்காங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வால்யூமில் கேட்டிருக்காங்க ஸோ கால்சியம் கார்பனேட் இது மாஸ் வால்யூம் ரிலேஷன்ஷிப் படித்தவங்கள அதே தான் வரும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இக்குவேஷன் எழுதிக்கலாம் இப்போ கால்சியம் கார்பனேட் ஃபார்முலா என்னது CaCO3 இதை ஹீட் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க கார்பன் டை ஆக்சைடு ஸோ கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் பேலன்ஸ் இதில் என்ன இருக்கும் பாருங்கள் கார்பனேட்டிலேருந்து 2 CO2 போயிடுச்சுன்னா ஒரு ஆக்சிஜன் பேலன்ஸ் ஸோ CaO ஸோ ரிமைனிங் என்னது கால்சியம் ஆக்சைடு ஸோ இது இக்குவேஷன் பேலன்ஸ்டாக தான் இருக்கும் பாருங்கள் கால்சியம் ஒன் கார்பன் ஒன்று இருக்குது கார்பன் ஒன்று இருக்குது ஆக்சிஜன் த்ரீ
இங்க ஆக்சிஜன் 2 இங்க 1 இருக்கு சோ ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா தான் இருக்கு இப்போ ஸ்டோக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் படி நாம எப்படி என்ன சொல்லலாம் 1 மோல் ஆஃப் கால்சியம் கார்பனேட் when heated 1 மோல் ஆஃப் கால்சியம் கார்பனேட் இட் ப்ரொடியூசஸ் 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் 1 மோல் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு அப்படிதானே இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லலாம் கால்சியம் கார்பனேட் மாஸ்ல கேட்டிருக்கிறதுனால கால்சியம் கார்பனேட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணணும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ இட்ஸ் மோலிகுலர் மாஸ் ஸோ ஃபஸ்ட் இதோட மோலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கலாம் கால்சியம் கார்பனேட்டோட மோலிகுலர் மாஸ் கால்சியத்தோட மோலிகுலர் மாஸ் எவ்வளோனா 40 ஸோ 40 பிளஸ் கார்பன் எவ்வளவு 12 பிளஸ் ஆக்சிஜன் நமக்கு தெரியும் 16 So 3 into 16. So 40 plus 12, 52 plus 3 into 16 evlo varum 48. So total evlo irukku 100 gram mole power minus 1. So calcium carbonate oda mass enna kadachathu 100 gram mole power minus 1. So idha mass convert pannikko. Next enna solirukanga carbon dioxide in volume la irukku. இப்போ கார்பன் டை ஆக்சைடை நம்ம வால்யூமாக கன்வெர்ட் பண்ணணும் வால்யூமாக கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணுவோம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ இட்ஸ் வால்யூம் வால்யூம் என்ன பண்ணுவோம் 22.7 அதாவது அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஆக்குபைஸ் அதாவது 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஆக்குபைஸ் எவ்வளவு 22.7 லிட்டர் வால்யூம் இப்போ 1 மோல் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளோ லிட்டராக இருக்குமா 22.7 லிட்டர் அப்போ இதோட வால்யூம் கண்டுபிடிச்சிட்டோம் 22.7 ஸோ இது எப்படி சொல்லலாம் 100 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் ப்ரொடியூசஸ் 22.7 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு ஸோ ஃபஸ்ட் எழுதுன மாதிரி எழுதிக்கலாம் என்னது இங்கே கால்சியம் கார்பனேட் போட்டுக்கிறேன் ஸோ கால்சியம் கார்பனேட் என்னது கண்டுபிடிக்கணும் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ இங்கே என்ன கிடைச்சது 100 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் அப்படி தானே அப்போ 100 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் ஹீட் பண்ணும்போது எவ்வளோ லிட்டர் கிடைச்சிருக்கு 22.7 லிட்டர் ஸோ 22.7 லிட்டர் அப்படின்னா என்னது நமக்கு கொஸ்டனில் என்ன கொடுத்து கேட்டிருக்காங்க கொஸ்டனில் 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் அப்படி தானே 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் ஹீட் பண்ணும்போது எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் ஹீட் பண்ணும்போது எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்முடைய கொஸ்டின் இப்போ நேரம் எடுத்த மாதிரி இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுக்கலாம் அப்போ என்ன வரும் 100x = 22.7 × 50 சரியா இப்போ இதை டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மாதிரி நம்ம எழுதணும் அப்படின்னா ஸோ இது ஃபஸ்ட் எக்ஸ் எழுதிக்கலாம் x = என்ன வரும் 22.7 × 50 / 100 இது எப்படி எடுத்துக்கலாம் 22.7 அப்படிங்கிறது என்னது வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஸோ 22.7 லிட்டர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு 22.7 லிட்டர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு டிவைடட் பை 100ங்கிறது என்னது 100 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் ஸோ 100 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் இன்டூ 50ங்கிறது என்னது 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் ஸோ அதை இங்கே எழுதிக்கலாம் 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம் 100 கிராம் 50 இருக்குல்ல ஸோ 1 இது என்ன ஆகும் 2 ஆகும் ஸோ கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் கேன்சல் ஆகிடுச்சு இதை டிவைட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் 2.1 1.35 லிட்டர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஸோ லாஸ்ட் ஆன்சர் என்னது 11.35 லிட்டர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ப்ரொடியூஸ்ட் அப்படிதானே கார்பன் டை ஆக்சைடு எடுத்து அதாவது 50 கிராம் எடுக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும் 11.35 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ப்ரொடியூஸ்ட் ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வெரி வெல் தேங்க்யூ